குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா தத்மஸ்ரீ குரவே நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்று என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற யூடியூப் சேனலுக்காக மாசி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லி கொண்டு வந்தேன். கடைசியாக கன்னிராசிகளும் சொல்லி முடித்து விட்டேன். அடுத்தது இப்போ துலாராசிக்காக சில குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் சொல்லலாம் என்றிருக்கிறேன். பேரன்பிற்குரிய துலாராசிக்காரர்களே, சித்திரை மாதம் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 2-3 பாதங்களிலே பிறந்த ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க ஆன்மீக விஷயங்களிலே மனம் மிகவும் ஈடுபாடு கொள்ளும். கோயில்களுக்கும் புனித யாத்திரைகளும் சென்று வரலாம் என்று ஆசைப்படுவீர்கள். மகான்கள், பெரியோர்கள், முன்னோர்கள் இவருடைய ஆசையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகளுடைய தொந்தரவு மறைந்து போகும். அவர்கள் மறைந்திருந்து ஏதாவது செய்தால் கூட அது உங்களை பாதிக்காது. அப்படி அவர்கள் செய்தால் கூட உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்குமே தவிர தோல்வி ஏற்படாது. உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் அப்படி ஏதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளுக்கு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகியிருக்கிறது. அவை நன்மையாகவே முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அவருடைய சீனியர் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு முன்னாலேயிருந்து வேலை செய்பவருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன் பிரகாரம் செய்தால் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களாக இருக்கும். அடிக்கடி ஏதாவது உங்களுடைய வேலை நிமித்தமாக வெளியூர் செல்வதாக இருந்தால் சற்று ஜாக்கிரதையாக சென்று வரலாம். அப்படி சென்று வருவதனாலே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக ஏற்படும். தொழில் தொடங்குபவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான சூழ்நிலை இருப்பதனாலே தொழில் தொடங்புபவர்கள் இந்த மாதத்திலே தொழில் தொடங்கலாம். அரசாங்க ஆதரவும் பொருளுதவியும் உங்களுக்கு நன்றாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ரெண்டாவது, முதலிலேயே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் கூட தங்களுடைய திறமைகளை காட்டி முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. தொழிலாளர்கள் நீங்கள் செய்யும் வேலையிலே சற்று கவனமாக வேலை செய்ய வேண்டும். சில பெண்கள் வந்து அரசாங்க துறையிலோ மற்ற தனியார் துறையிலோ வேலை செய்தவர்களுக்கு வர வேண்டிய பாக்கி தொகைகள் ஏதாவது அரியர்ஸ் மாதிரி ஏதாவது இருந்தாலோ அல்லது வேறு வகையில் பணம் வர வேண்டியது இருந்தாலோ பெண்களுக்கு இந்த மாதம் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. சிலருக்கு தனியார் துறையிலும் அரசாங்க துறையிலும் வேலை செய்பவர்கள் கூட மேல அதிகாரிகளுடைய ஆதரவு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏதாவது ப்ரமோஷன் வரணும், ஏதாவது தடங்களாக இருந்துன்னு சொன்னால் மேல் அதிகாரிகள் உங்களுக்காக உதவி செய்து அவர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்வார்கள். கலைத்துறையினர் சிலர் கடன் வாங்கி ஏதாவது வந்து ஒரு வேலை செய்திருந்தால் கூட அந்த கடன்கள் அடைந்துவிடும். கலைத்துறையினர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கின்றது. சிலருக்கு சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். மேல் அதிகாரிகளாலோ அல்லது தொழில்துறையிலோ வியாபாரத்துறையிலோ அரசாங்கத்திடமிருந்தோ சில சலுகைகள் எதிர்பார்த்திருப்பார்கள். அப்படி சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதாவது வந்து பார்ட்னர்ஷிப் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி வந்து தொழிலே பங்குதாரர்களாக இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நன்றாக இருக்கும். அவர்களாலே நன்மை நடக்கும். அப்படி நன்மை நடக்காமல் இருந்தால் கூட கெட்டது நடக்காமல் இருக்க வேண்டும் என்றாலும் கூட அவர்களை அனுசரித்து சென்றால் தொழில் நன்றாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அரசியல்வாதிகளுக்கு மிக அதிகமான அளவிலே பணிகள் காத்திருக்கின்றன. அவர்கள் தங்கள் கடமையை உணர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களை அவர்கள் ஒழுங்காகவும் எந்த விதமான குறுக்கீடுகளும் இல்லாமல் நன்றாகவே செய்வர்களானால் அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மாணவர்கள் தங்களுடைய படிப்பிலே சற்று கவனம் செலுத்தினால் இந்த மாதம் முழுக்க அவர்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் நன்றாக அவர்களுக்கு வரும். அதனால் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கலாம். மேலும் மேலும் படிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகளும் ஏற்படும் காலமாக இது அமைகிறது. சிலர் மேல் படிப்பு படிப்பதற்காக விரும்பியிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மேல் படிப்பு படிப்பதற்கு அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்வதற்கு இந்த மாதம் சரியானதாக இருக்கும். அப்படி ஏற்பாடு செய்தால் அது வெற்றிகரமாகவே நடக்கும். அதுக்கடுத்து எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றியை கிடக்கூடிய காலமாக இந்த காலம் அமைகிறது. வண்டிகளை ஓட்டும்போது சற்று கவனத்துடன் வேகம் சற்று குறைவாகவே ஓட்ட நன்றாக இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு அடியும் சற்று கவனமாக எடுத்து வைத்தால் இன்னும் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். பண வரவு அதிகமாக இருந்தாலும் கூட அதை நல்ல வழியில் செலவு செய்வதற்காக நீங்கள் எதை செய்தாலும் சற்று யோசனை செய்து முடிவெடுக்கலாம். கல்வி வேலைவாய்ப்புகளே நிறைய பேருக்கு வந்து முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாகவும் இது அமைகிறது. பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது அவர்களிடம் பகைமை பாராட்டாமல் வீட்டில் உள்ள பெரியோர்களிடமோ வெளிவட்டாரத்தில் பழகிறவர்களிடமோ
தன்னை விட வயதில் முதிர்ந்தவர்களும் அன்பும் பாசமும் காட்டி அவர்களுக்கு ஒத்துழைத்து நன்மை செய்தால் அவருடைய ஆசைகள் வந்து கிடைக்கும். அதனாலே உங்களுடைய முன்னேற்றம் நல்லபடியாக அமையும். வியாபாரம் நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சிறு தொழில் வியாபாரிகள், தள்ளுவண்டிக்காரர்கள் கூட இந்த மாதத்திலே வந்து ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட சிறப்பான வியாபார வரவேற்புகள் நன்றாக காத்திருக்கின்றன. குழந்தைகளிடையே சற்று கண்டிப்புடன் நடந்து கொள்வதும் நல்லது. அதற்கென்று அதிகமாக கண்டிக்க வேண்டாம். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு வேலைகளையும் கவனித்து அவருடைய படிப்பிலை நன்கு ஊக்குவித்து அவர்களை கவனித்துக் கொண்டு வந்தால் குழந்தைகளுடைய எதிர்காலம் கூட மிக நன்றாக அமையும். இழுபறியாக இருக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்களே சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துகிறீர்களானால் இந்த துலாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பானதாகவே அமையும். இந்த மாதத்திலே கிரக பயிற்சிகள் இருக்கின்றன. இந்த கிரக பயிற்சிகளை இந்த ஒரு செய்திகளோடு சேர்த்து குழப்பினால் வந்து எல்லோருக்கும் குழப்பமாக இருக்கின்ற காரணத்தினாலே மாசி மாதம் பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். இதற்கு அடுத்தாற் போல ராகுக்கு எது பயிற்சியாக இருந்தாலும் குரு பயிற்சியாக இருந்தாலும் அதற்கடுத்த எல்லா ஒரு விஷயங்களையும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சொன்னால்தான் உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் என்பதனாலே பொதுவான அபிப்பிராயங்களோடு சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். ஜெய் ஜெய்சங்கர். எல்லோருக்கும் வணக்கம். கரூர்பாக்கம் சீனிவாசன், பொழிச்சலூர்.